ரோஸ் பெட்டல்ஸ் வெல்கம்ஸ் யூ. டெய்லி நமக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு என்ன ரெசிபி கட்டுறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்போம். ஸோ அதுக்கு ரொம்ப ரிலீவாக ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய டிஃபன் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். நான் 2.5 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா நம்ம மாவு பிசைகிற எப்போதும் பிசைகிற மாதிரியே நம்ம பிசைஞ்சிக்கிட்டுலாம். இதுக்கு நம்ம மாவு பிசையும் போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கணும், ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி பிசையாதீங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கணும். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 3 வெங்காயம் பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா 3 வெங்காயத்துக்கு நான் 1 சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தை விட தக்காளி ரொம்ப கம்மி அளவுலேயே எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். வெங்காயம் ரொம்ப வதக்காமல் கொஞ்சம் நமக்கு கடித்து சாப்பிடும்போது அந்த வெங்காயம் வந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது 1/2 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் எல்லாத்தையும் வதக்குனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துட்டேன். இதுதான் நம்மளுடைய ரெசிப்பியில் ட்விஸ்ட்டு. ஏன்னா நம்ம மிளகு, சீரகம், மிளகாய்த்தூள் அந்த மாதிரி நார்மலாக சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கும். நம்ம சாம்பார் பொடி சேர்க்கும் போது டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ வேறு எந்த இதுவும் இதில் ஆட் பண்ண வேணாம். எந்த மசாலா போடுறோம், 3 உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சு அதை மசித்து இது கூட நம்ம சேர்த்துடலாம். இந்த ரெசிபி நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறதுனால தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம உருளைக்கிழங்கு ஏற்கனவே வெந்திருக்கோம். இதை நல்லா இந்த மாதிரி எல்லா இடமும் கோட் ஆகிற மாதிரி கிளறி விட்டுறணும். எல்லா இடமும் நல்லா கிளறினதுக்கு அப்புறமா இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிட்டோம்னா நம்ம மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆயிரும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டேன். இப்போ 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது நம்ம பிணைஞ்சு வச்சுருந்த மாவை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவு மாவுக்கும் இந்த அளவுக்கு வெஜிடேபிள்ஸுக்கும் நமக்கு அந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு சேர்த்தோம்லாம் இந்த அளவுக்கு வந்து நமக்கு 12-13 சப்பாத்தி நமக்கு ஸ்டஃப் பண்ணுற மாதிரி கிடைக்கும். சின்ன சின்னதாக தான் நம்ம போட போகிறோம் நம்ம டிஃபன் பாக்ஸில் வைக்கிற மாதிரி. உங்களுக்கு எந்த மாதிரி தேய்க்கணும், எந்த மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். சமோசா மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து ஒரு தவாவில் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்காமல் 5 நிமிஷத்துக்கு 2-3 தடவை இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டுலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை உள்ளே வச்சுட்டு நம்ம மூட போகிறோம். இப்படி நான் 1 சைடை இப்படி கவர் பண்ணிட்டேன். நடுவில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, எல்லா இடமும் மசாலா போகிற மாதிரி. இப்போ ஒரு ஃபோக் வச்சு சுற்றி எல்லா இடமும் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ஒரு அழகுக்காக தான் அந்த மாதிரி செய்கிறது. உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு மாவு பிசைஞ்சிட்டோம்னா நம்ம 10 நிமிஷத்துலேயே ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். சீஸ் பிரியராக இருந்தால் இதே மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதில் ஸ்லைஸ் சீஸை வந்து அதில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு சீஸ் வச்சு அதுக்கு மேலே கூட நம்ம மசாலா வச்சு ஸ்டஃப் பண்ணலாம், உங்கள் சாய்ஸ் தான். ரெண்டுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சீஸ் வச்சதும் நல்லாயிருக்கும், வைக்காததும் நல்லாயிருக்கும். இப்போ அது மாதிரி தவாவில் நெய் இல்லைனா பட்டர் சேர்த்து 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணிடலாம். நமக்கு யூஸ்வலாக சாப்பிட்ற சமோசா ஸ்டஃபிங் மாதிரி இல்லாமல் நம்ம சாம்பார் பொடி மட்டும் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி 2 கட் பண்ணி கூட டிஃபன் பாக்ஸில் வச்சுக்கலாம். இது 6 நாளும் அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். டிஃபன் பாக்ஸ்க்கும் ட்ரை பண்ணலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ட்ரை பண்ணலாம், ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ட்ரை பண்ணலாம். ஒரு கிரேவி தேவையில்லை. ஸோ சீஸ் வச்சதும் நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு. ரெண்டுமே சூப்பராக எம்மியாக இருக்கும். சாம்பார் பொடி வச்சு நீங்களும் ஒரு தடவை ஸ்டஃபிங் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஸ் பெட்டல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.